ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பக்தி யோக பயிற்சியின் மிக முக்கிய பகுதியாகும். அதற்கு ஜபமாலை தேவை. ஜபமாலையில் 108 மணிகள் இருக்கும். அதில் ஒரு தலைமை மணி உள்ளது. அதன் பெயர் கிருஷ்ணா. வலது கையால் அந்த தலைமை மணியை கட்டை விரல் மட்டும் நடு விரலால் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆள்காட்டி விரலை இந்த சிறிய துவாரத்தில் இது போல விட வேண்டும். தலைமை மணியை பிடித்துக் கொண்டு பஞ்சதத்துவ மந்திரமான ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாஷாதி கௌரபக்த விருந்தா என்று ஜபிக்க வேண்டும். பிறகு அடுத்த மணியில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே எனும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அடுத்தடுத்த மணியாக நகர்த்தி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். 108 மணிகளும் வெற்றிகரமாக ஜபித்து முடித்தவுடன் தலைமை மணியை பிடித்து ஜப மாலையை இவ்வாறு திருப்ப வேண்டும். தலைமை மணியை தாண்டக்கூடாது. தலைமை மணியை பிடித்து பஞ்சதத்துவ மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பிறகு அதே போல ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். மெதுவாகவும் கவனமாகவும் மந்திரத்தை நன்றாக நமது காதில் கேட்குமாறு ஜபிக்க வேண்டும். ஒவ்வொரு மாலை 108 முறை ஜபம் முடித்தவுடன் சாட்சி மாலையில் ஒரு மணியை நகர்த்தி கொள்ள வேண்டும். வலது கையால் மட்டுமே ஜபம் செய்ய வேண்டும். ஆள்காட்டி விரலை வெளியே விட்டு ஜப மாலையை நன்றாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இடது கைக்கு வேலை இல்லாததால் செல்போன் மற்ற வேலைகளை செய்யக்கூடாது. கவனம் ஜபத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். 7 ஒரு சுற்று மாலையை 7-10 நிமிடங்களில் முடித்து விடலாம். ஜப மாலை உன்னதமானது. அதனை கீழே வைக்கக்கூடாது. அதனை ஒரு சுத்தமான இடத்தில் வைக்க வேண்டும். ஜபம் செய்வதற்கு நேரம் காலம் கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். நன்றி. ஹரே கிருஷ்ணா.